அதான் வந்து நான் யூஸ் பண்ண ஹைட்ரோமீட்டர்ஸ் 1 2 3 ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற ரிஃப்ராக்டோமீட்டர் பிராண்ட் வந்து குவாண்டம் பிராண்டு இந்த ஹைட்ரோமீட்டர்லாம் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்அக்யூரேட்டாக ரீடிங் காமிக்கும் நம்ம ஏன் வந்து ரிஃப்ராக்டோமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரீடிங் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா 1.20லேருந்து 1.21 இந்த ரேஞ்சில் காமிக்குது கண்டிப்பாக நான் எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இது தப்பாக தான் காமிக்குது ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரோமீட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.24லேருந்து 1.25 காமிக்குது இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது 1.24லேருந்து 25 மிடில் காமிக்கிது லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 1.25ல் காமிச்சிச்சு 1.24லேயும் காமிச்சிருக்கு ஸோ வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது பட் இது வந்து ப்ராப்பரான ரீடிங் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ராக்டோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் நெக்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ரெஃப்ராக்டோமீட்டரோட டேலைட் பிளேட்டை வந்து நல்லா டிஸ்டில்டு வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் நிறைய பேர் கேலிபிரேட் பண்ணுறதுக்கு கேலிபிரேஷன் சொல்யூஷன் தனியாக வாங்குவாங்க அவ்வளோலாம் தேவையில்லை நார்மலாக டிஸ்டில்டு வாட்டர் 0 to 8 இருக்க டிஸ்டில்டு வாட்டரே யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் பேட்டரிக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் தான் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ட்ராப் அந்த டேலைட் பிளேட் மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறத எந்தவித பபுள்ஸுமே இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப பொறுமையாக க்ளோஸ் பண்ணிங்கனாலே ஒரு பர்ஃபெக்டான ரீடிங் கிடைக்கும் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து எந்தவித பபுள்ஸுமே இருக்காது அப்படி பார்க்கும்போது உங்களோட கேலிப்ரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் நார்மலாக சன்லைட் மூலம் டைரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா பிரைட்டாக காமிக்கும் அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ரீடிங் காமிக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து 0 காமிக்குது 0 காமிச்சா தான் ப்ராப்பராக கேலிப்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்கிறேன் எப்படின்னு நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து என்னோடய ரிஃப்ராக்டோமீட்டர் கரெக்டாக காமிக்குது சால்ட் எடுக்க போகிறேன் என்னோடய டேங்க்கில் இருந்து கொஞ்சோண்டு ஒரு சாம்பிள் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வாட்டர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு ஒரு 3 ட்ராப் ரிஃப்ராக்டோமீட்டரில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு 3 ட்ராப் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு பர்ஃபெக்டான இன்டர்வலில் வந்து அந்த ட்ராப்பை வந்து ஆட் பண்ணிங்கன்னா மூடுறது கரெக்டாக இருக்கும் அந்த லிட்டை ஸோ பொறுமையாக அப்படியே போன தடவை சொன்ன மாதிரியே மூடினீங்கன்னா நடுவில் எந்தவித பபுள்ஸுமே இல்லாத அளவுக்கு வைங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா 1.26ல் இருக்குது நான் வாட்டர் அதில் சால்ட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேங்கிறது இதிலேயே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு 1.26ங்கிறது முன்னாடி ரீடிங் பார்த்தீங்கன்னா வந்து 1.20 காமிச்சிச்சு அது எந்த அளவுக்கு இன்அக்யூரேட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான மாடலு அதில் பார்க்கும்போது 1.24லேருந்து 1.25 வரைக்கும் காமிச்சிச்சு பட் ரெஃப்ராக்டோமீட்டரில் 1.26 காமிக்குது ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்கோட டேங்க் வாட்டரோட செலினிட்டியை செக் பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே டிஸ்டில் வாட்டரை வச்சு டேலைட் ஹெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃப்ராக்டிவ் மீட்டரோட லைஃப் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னும் நல்லா பெட்டராகவே மெயின்டைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரீடிங் எடுக்கும் போது வந்து ஈஸியாக கேலிப்ரேட் ஆகி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெஃப்ராக்டிவ் மீட்டரை வந்து கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரூவை வந்து கிளாக்வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் வந்து ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே வந்து அந்த 0 லெவல் காமிக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரே ஆட் பண்ணாதப்போ வந்து ஃபுல் ப்ளூவில் காமிக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ வந்து ஒரு ஒரு லைனில் காமிக்கும் அந்த லைன் வந்து 0 இருக்கணும் அது பேர் தான் வந்து ப்ராப்பர் கேலிப்ரேஷன் இப்போ உங்களுக்கு ரெஃப்ராக்டிவ் மீட்டரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிருக்கும் மறக்காம என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய டேங்கோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இன்னும் நிறையா போடணுன்ற ஆவல் நிறையா இருக்குது அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்தாக இருக்குது
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்னொரு தடவை சொல்கிறேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.